ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து காலையில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் வந்து மாவாட்டுறக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டு படுக்கும்போதே நான் வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். உளுந்த வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ நீ காலை எழுந்திரிச்சோடனே டக்குன்னு ஆட்டிடலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து இட்லிக்கு போடுற அளவு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இதான் நான் எப்பவும் போடுறது. சூப்பராக வரும் இட்லி. இப்போ மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு, சரி உளுந்தங்களி செய்யலாம், மாவு இருந்தது உளுந்தங்களி மாவு, அந்த உளுந்தங்களி செஞ்சேன். இப்போ வந்து இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்க அளவுக்கு நான் வந்து உளுந்தங்களி மாவு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து அதுக்கு 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். 3 உலக்கு நம்ம எந்த உலக்கில் எடுக்கிறோமோ அதுலேயே 3 உலக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு 2 உலக்கு தண்ணியை வந்து இந்த மாவுலேயே போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அப்புறமா நம்ம அதை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். மீதி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு நம்ம கருப்பட்டி வேணா கருப்பட்டி, வெள்ளம் வேணா வெள்ளம், நம்ம எது சேர்க்குறோமோ அதே வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கும் போது இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கெட்டிப்படும் போது பக்கத்து அடுப்பில் நான் வந்து ஏற்கனவே வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். 1 கப்பு நம்ம 1 உலக்கு எடுத்தோம் அப்படின்னா 1/4 உலக்கு வெள்ளம் வந்து நமக்கு சரியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மீதம் இருக்க 1 டம்ளர் தண்ணியில் அதை கரைச்சி இது கூட சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ மாவு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெள்ளத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் பாகுலாம் காய்ச்சலை, சும்மா வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். கல் இல்லாமல் மண் இல்லாமல் எதுவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றியாச்சு. இதையும் சேர்த்துட்டு நம்ம கிண்டலாம். திரும்பவும் அது கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலும் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓரளவுக்கு வந்து 1 டம்ளர் மாவு எடுத்தோம் அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கே நம்ம வந்து ஆயில் சேர்த்தோம், நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வரும், அல்வா மாதிரி வரும், இப்போ ஒட்டாமல் நமக்கு வரும். நான் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி தான் கிண்டிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து சட்டியில் ஒட்டாமல் இப்படி வரும். இன்னி கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம கிண்டலாம். கிண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் 15 நாளும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டெய்லியுமே பிள்ளைங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி கிண்டிருக்கிறேன். இந்த 1/2 உலக்கு அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்துலேயுமே கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம களியை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள். இந்த உளுந்தங்களி மாவு இது வந்து நம்ம வீட்டில் சேல் பண்ணுற ரெஜிஸ் கிச்சனில் உள்ள களிமாவு. அவ்வளோதான். நமக்கு காலையில் இப்போ நமக்கு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மதியானம் வந்துட்டு பெருசாக வந்து சமையல் எதுவும் கிடையாது. ஒரு சிம்பிளான புளிக்குழம்பும் முட்டை ஆம்லெட்டும் தான், அவ்வளோதான். சாப்பாடும் புளிக்குழம்பும் மட்டும் இப்போ வச்சுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்துக்கன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், சீரகம் 3 சேர்த்துருக்கேன். இப்போ அது கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கறிவேப்பிலை இதை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போது கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு நான் கிண்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது வந்து அவசரத்துக்கு செய்கிற புளிக்குழம்பு தான். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட இன்றைக்கி வச்சுட்டு நாளை காலையில் இட்லிக்கு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பாரு நல்லா வதக்கி மூடி வச்சும் நம்ம தண்ணி சேர்க்கலை, மூடி வச்சும் நல்லா வதக்கி தான் விட்டுட்டுருந்தேன். இப்போ மூடி வச்சு வதக்கிறதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணும். அது ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூளில் இருக்க காரமே சரியாக இருக்கும். ஆனால் புளிக்குழம்பு மீன் குழம்புனா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுருக்குன்னு இருந்துச்சுன்னா. அதனால் நான் வந்து திரும்பவும் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன்.
1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியும் இது கூட போட்டாச்சு, ஊற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு நம்ம வந்து பாத்திரத்தை மூடி கேஸை சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா வற்றி சூப்பராக நமக்கு புளிக்குழம்பு கிடைக்கும். இதுக்கு தேங்காய் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினா நம்ம குழம்பு வந்து ஜாஸ்தியாயிரும், அதனால் வேண்டாம் இதோடு நான் நிறுத்திட்டேன். இதில் கருவாடு போட்டுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பயிர், ஏதாவது தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை இதெல்லாம் வேக வச்சு கூட இது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். களி செஞ்சோம் அப்படின்னா களிக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பேச்சுலர் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி இந்த குழம்பு செய்கிறது. நமக்கு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு ரெடி ஆயிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம சமைச்சு வச்சாச்சு, முட்டையை வந்து சாப்பாடு நேரம் பொரிச்சிக்கலாம். அடுத்தது வந்து என்னோடய வேலையை பார்க்கறதுக்கு நான் போயிட்டேன். இன்றைக்கி தைக்க வேண்டிய துணியெல்லாம் வந்து நேற்று நைட்டே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருப்பேன். அப்போ இன்றைக்கி வந்து சமையலை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக உட்காந்து தைக்கலாம். இதுக்கப்புறம் வேறு எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன். சாயந்தரம் நைட்டு வரைக்குமே எனக்கு தையல் வேலை மட்டும்தான். இடையில வந்து நான் சாப்பிட்றதுக்கு நான் வருவேன், வந்து சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன். திரும்பவும் ஈவினிங் டீ டைமில் வருவேன், அவ்வளோதான். இதுக்கு இடையில் ஃபுல் டைம் நம்மளோட வேலை வந்து தையல் வேலை தான். தையல் வேலை போ ஒரு நாளைக்கு செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி பேக்கிங் ஆர்டர் வந்ததுன்னா அன்றைக்கி வந்து நான் தைக்க மாட்டேன். இல்லை மசாலா பொருள்லாம் ஆர்டர் வந்துச்சுன்னா அன்றைக்கும் நான் வந்து தைக்க மாட்டேன். நான் வந்து என்னோடய வேலையை வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்குவேன். எல்லாம் ஒரே நாளில் போட்டு இழுத்து போடாமல் மாற்றி மாற்றி என்னோடய வேலையை செஞ்சுக்குவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சுடிதார் தான் தைக்கிறேன். எப்போவுமே நமக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் தைக்கிறது வந்து எனக்கு இல்லை, கஸ்டமரோட சுடிதார் தான். நமக்கு வந்து இந்த தையலுங்கிறது ஒரு சூப்பரான தொழில், நமக்கு வந்துட்டு நல்ல வருமானம் தரக்கூடியது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் தேவையே இருக்காது. நமக்கு என்ன தான் பணம் தேவையில்லைனாலும் நமக்கு கையில் வந்து ஒரு தொழில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து இந்த தொழில் வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறேன். விருப்பப்பட்டு செய்கிறதுனால நமக்கு நம்மளுடைய பண தேவையும் பூர்த்தி ஆகுது. நமக்கு வந்து வேறு எதையுமே யோசிக்க டைம் இருக்காது. நமக்கு நம்ம நிறைய டென்ஷன் ஆகி பல பிரச்சனையை மண்டையில் போட்டு குழப்பி அதெல்லாம் நமக்கு இப்போ வந்து மண்டையிலே இருக்காது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நம்ம வெளியில் தைச்சி கொடுக்கலனா கூடி நம்ம பிள்ளைங்களுக்கும் நமக்கும் வேணுங்கிற ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே தைச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மன திருப்தி வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. பிள்ளைங்க போட்டுட்டு வெளியில் போயிட்டு வரும்போது எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னா நம்ம அம்மா தைச்சது அப்படிங்கிற போது நமக்கு அதில் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு தைச்சி கொடுக்குறதுல. இது வந்து சமையல் மட்டும்தான் இந்த சேனல் நான் இது வரைக்கும் நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஒரு சிலர் வந்து எங்கிட்ட வந்து தையல் போட சொல்லி சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க இந்த மாதிரி இதிலையே நீ தையலும் போடு அப்படின்னு. நான் இன்னொரு தையல் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன், அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஜாஸ்தி அதில் எதுவுமே போட ஆரம்பிக்கலை. நான் வந்து இன்னொரு அது கொஞ்சம் போட ஆரம்பிக்கும்போது நான் சொல்கிறேன் அதோட பேர் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது சும்மா அப்படி ஆரம்பித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதிலே வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸு, ஒரு சுடிதார், ரொம்ப முக்கியமானது மட்டும் எல்லாமே வளவளன்னு இது கூட கொண்டு வராமல் நம்மளுடைய ப்ளவுஸ் நம்ம எப்படி தைச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இதை போடு போடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் டைம் இருக்கும்போது நான் வந்து ப்ளவுஸ் வீடியோவும் சுடிதார் வீடியோவும் நான் போடுறேன். அவ்வளோ இந்த நாள் வந்து இப்படி தான் எனக்கு போகும்.